Very good morning to all. Here a number is decreased by 10% and then increased by 10%. The number so obtained is 10 less than the original number. Then what was the original number? பாருங்க இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் எத்தனை சதவீதம் 10% டிக்ரீஸ் ஆகுது, திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா அந்த நம்பர் வந்து ஒரிஜினல் நம்பரை விட எவ்வளோ கம்மியாக இருக்கு, 10 கம்மியாக இருக்கு. இந்த மாதிரி இருந்தாக்கா அந்த அந்த ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கொஸ்டின் சரியா. அவள் பாருங்க ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு 10% டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10% இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 1% தான் குறைஞ்சிருக்கும். அந்த 1% தான் அவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் நம்பர் வேணும்னா அப்போ அந்த நம்பரோட 100% வேணும். தேர்ஃபோர் இன்டு 100. அப்போ பாருங்கள் 10 × 100 = 1000. நான் இதாங்க அந்த நம்பர் சரியாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் 100 ஒரு நம்பர் இருக்குது, இதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 10% வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இதில் வந்து 10% டிக்ரீஸ் பண்ணோம்னா 10% பார்த்தா எவ்வளோ வரும், 10. அப்போ இது எவ்வளோ இருக்கும், 90. திரும்ப என்ன பண்ணாங்கன்னா திரும்ப 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 90 வந்து 10% பார்த்தா 9. அப்போ பார்த்தா எவ்வளோ கூடி இருக்கும், 99 வந்திருக்கும். அவன் பார்த்தோம்னா 100 சொல்கிற நம்பர் வந்து எவ்வளோ இருக்கும், 99 வந்திருக்கும். அப்போனா கண்டிப்பாக எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கும், 1% குறைஞ்சிருக்கும். இந்த 1% தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1% தான் என்ன வந்துச்சுன்னா 10 வந்துச்சுன்னா அந்த ஒரிஜினல் நம்பர் வேணும்னா அப்போ இன்ட்டு எத்தனை சதவீதம், 100%. அதனால் இன்ட்டு 100 என்ன சொல்லுவோம். இந்த அப்போ 10 × 100 = 1000 தாங்க ஆன்சர். தேங்க்யூ.